रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापितायुवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருளரென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பஞ்சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் வரைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இடத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் श्रीमन्नाथमुनीन्द्रवंशयतिराडद्धीन्दुतत्प्रेरितश्रीमच्छ्रीकुरुकेशक्लृप्तषटचिद्वेदान्तभाष्यम् शुभम् श्रीरङ्गेश कृताज्ञया श्रुतिशिरःसूर्युक्तधारक्रमात् व्याकुर्वन्निगमान्तलक्षणमुनिर्दत्तामतिम् निर्मलाम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतम् वरेण्यम् षटगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारम् षटारिनामानमहम् प्रपद्ये திருவாய்மொழியிலே இப்பொழுது ஒன்பதாம் பத்தினுடைய காலக்ஷேபம் ஆரம்பம். பின் உரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையரா ஆயிரத்தோடு 102 பாட்டும் என்பதாக சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்த வைபவம் இந்த திருவாய்மொழிக்கு உண்டு. பின் உரைத்தது ஓர் திருவாய்மொழி ரெண்டு விஷயம் சாதித்திருக்கிறார். முதலாவது பின் உரைத்தது, இரண்டாவது ஓர் என்பது. அதாவது நம்மாழ்வார் தானே நாலு பிரபந்தம் அருளி செய்தார். முன்னுரைத்த திருவிருத்தம், உரையில் வரும் ஆசிரியம், மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி, அப்புறம் பின்னுரைத்த திருவாய்மொழி. இதுல திருவாய்மொழி முடிஞ்ச அப்புறம் ஆழ்வாருக்கு பாடுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. திருவாய்மொழியோட அவருடைய ஆழ்வாருடைய சீசுக்திகள் முடிந்து விட்டன அப்படின்னும் போது திருவாய்மொழியில ஒரு நிறைவு இருக்கு. எப்பவுமே கடைசியா வர பிரபந்தம் அப்படின்னா அதோட ஒரு நிறைவு இருக்கு என்பதாக அர்த்தம். அந்த மாதிரி ஆழ்வார் அவதாரம் பண்ணதுடைய ஒரு நிறைவு இந்த திருவாய்மொழி அருளி செய்தபடியினாலே இருக்கிறது. ஆழ்வாருடைய அனுபவம், மோட்ச பரியந்தமான அனுபவம் இந்த திருவாய்மொழியிலே கிடைக்கிறது அப்படிங்கிறபடினாலே பின்னுரைத்தது அப்படிங்கிற பெருமை. முன்னுரைத்து அதுக்கப்புறம் இரண்டாவது சொல்லி அதுக்கப்புறம் மூணாவது சொல்லி திருப்தி அப்படிங்கிறது இந்த பின்னுரைத்துல முடிகிறது. எப்படியானால் புராணங்கள்ல ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது சிரேஷ்டம்னு சொல்றதுக்கு காரணம் அது கடைசியா வந்தது. அதுக்கப்புறம் இனி ஒரு புராணம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அனுபவமும் ஸ்ரீமத் பாகவதத்திலே இருக்கின்றன. அதே மாதிரிதான் மகாபாரதத்துல பகவத்கீதையில பார்த்தோமானால் கடைசியா இருக்கக்கூடிய ஸ்லோகம் சர்ம ஸ்லோகம். அதுக்கப்புறம் இனிமே சொல்ல வேண்டியது எதுவுமே கிடையாது. அதாவது சரணாகிதி, கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோகங்கள்லாம் சொல்லி சரம உபாயமாக இருக்கக்கூடியது சரணாகிதி.
அதையும் சொல்லி வச்சுட்டான். அந்த மாதிரியாக திருவாய்மொழி அப்படிங்கிறது ஒரு நிறைவான கிரந்தம் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது விஷயம் ஓர் அப்படின்னா ஒப்பற்ற அப்படின்னு அர்த்தம். இது ஒண்ணுதான், இந்த திருவாய்மொழிக்கு சமமாக இன்னொரு திருவாய்மொழி அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. இது ஒப்பற்ற திருவாய்மொழி. அப்படிப்பட்ட உத்தமமான இந்த ஆழ்வார் ஸ்ரீசுக்தியிலே திருவாய்மொழியிலே நாம் ஒன்பதாவது பத்து கொண்டவெண்டேர் மக்களுற்றார் என்பதாக ஆரம்பித்து இருக்கக்கூடிய பத்து பார்க்க போறோம் இப்பொழுது. அதுல முதல் திருவாய்மொழி கொண்டவெண்டீர் என்பது. ஒன்பதாவது பத்துல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் நிருபதிக சுகிருத். எம்பெருமான் பரம சுகிருத்தாக இருப்பவன். சுகிருத் அப்படின்னா நல்ல ஹிருதயம் உடையவன். சுகிருத் அப்படின்னா நண்பன் அப்படின்னு அர்த்தம். நண்பர்களை சுகிருத்துன்னு சொல்றதுக்கு காரணம் அவர்களுடைய நல்ல ஹிருதயம் தான் காரணம். இவனுக்கு என்ன ஹிருதயமோ அதே மாதிரி நல்ல ஹிருதயத்தோடு அவர்கள் இருப்பார்கள். அதில் எம்பெருமான் நிருபதிக சுகிருத், அளவில்லாமல் சௌஹார்தம் உடையவன், நல்ல ஹிருதயம் உடையவன். ஒரு உபாதியினாலே ஏதோ அவன் வேண்டியவனா ஒரு காலத்திலேயோ ஒரு தேசத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ சுகிருத்து அப்படின்லாம் இல்லாமல் எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் எப்பொழுதுமே சுகிருத்தாக இருக்கக்கூடியவன். சுவாபாவிகம் தவ சுகிருத்தம் இதம் கிருணந்தி அப்படின்னு ஆளவந்தா ஸ்தோத்திரத்துல வரும். எம்பெருமானுடைய சுகிருத்தம் சுவாபாவிகம், இயற்கையானது அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் எம்பெருமான் சிருஷ்டி பண்றான், இல்லாட்டா எக்கடுகிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுடுவான். அப்படி இல்லாமல் சிருஷ்டி பண்ணி ஜனங்கள் அனுபவிக்கட்டும் அப்படின்னு, ஜனங்கள் தன்னுடைய மோட்சத்துக்கு வரட்டும் அப்படின்னு இதையெல்லாம் அனுசந்தானம் பண்ணிதான் எம்பெருமான் சிருஷ்டி பண்றான். ஆனால் அவனுடைய சுகிருத்தத்துக்கு ஒரு உதாகரணம் அவன் சிருஷ்டி பண்றான் அப்படின்னு ஒரு உதாகரணம். இன்னொரு நல்ல உதாகரணம் என்னன்னு கேட்டா, மோட்சம் கொடுக்கறான் அப்படின்னு. உபாயம் பண்றவாளுக்கு மோட்சம் கொடுக்கறான் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல், நம்மை போல இருப்பவர்களை உபாயம் பண்ணி வச்சு மோட்சம் கொடுக்கறாங்கிறது தான் சத்தியம். ஏன்னா ஏதோ ஒரு வியாஜத்தை வைத்து நமக்கும் நல்ல ஞானத்தை எல்லாம் உண்டாக்கி கொடுத்து சரணாகதி பண்ண வச்சு, அந்த சரணாகதியை தான் ஏற்றுக்கொண்டு அதையே வியாஜமாக வைத்து நமக்கு மோட்சத்தை கூட கொடுப்பதற்கு எம்பெருமான் சித்தமாக இருக்கான்னா, அது எப்படிப்பட்ட சுகிருத்துவமாக இருக்கணும், நல்ல ஹிருதயம் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே பண்ணாம திடீர்னு இவனுக்கு எதுக்கு மோட்சம் அப்படின்னு நினைக்காமல், அளவில்லாத சுகிருத்துவம் இருக்கிறபடினாலே ஏதோ ஒரு வியாஜம் வைத்து நம்மளையும் சரணாகதி பண்ண வைத்து விடுகிறான். அந்த எம்பெருமானுடைய உத்தமமான ஒரு கல்யாண குணம் நிருபதிக சுகிருத்துவம் அப்படிங்கிறது. அதை இந்த ஒன்பதாவது பத்திலே ஆழ்வார் சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் ஒவ்வொரு பத்திலையும் என்னென்ன கல்யாண குணங்கள், அந்த மாதிரி அதில் ஒவ்வொரு திருவாய்மொழியிலும் என்ன கல்யாண குணங்கள், அதில் ஒவ்வொரு பாசுரத்திலும் என்ன கல்யாண குணங்கள், இந்த கல்யாண குணங்களை எல்லாம் தொகுத்து வைத்து திரவிடோபுரிஷ தாத்பரிய ரத்னாவளி அருளினார். நம்ம அதை அந்த அனுபவிச்சுட்டு இருக்கோம். பிரதானமாக தாத்பரிய ரத்னாவளி இந்த காலக்ஷேபத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த ஒன்பதாம் பத்துல எம்பெருமானுடைய குணமாக ஆழ்வார் அனுபவிப்பது நிருபதிக சுகிருத்தம் என்பதை சாதிக்கிறார். பக்த சந்தானுவர்த்தி நிருபதிக சுகிருத்து சத் பதவியாம் சகாயகா. அதாவது நம்ம கிரமமா பார்த்தோம்னா பத்து பத்துலையும் பார்க்க வேண்டாம், ஆறாவது பத்து பிரதானம். ஏன்னா அதுலதான் சரணாகதி பண்றார் ஆழ்வார். பிரபதன சுலபகா, சுலபமாக எம்பெருமானிடம் சரணாகதி பண்ண முடியும், சரணாகதி பண்ண வேண்டும் என்கிற விஷயம் ஆறாவது பத்துல இருக்கு. அதுக்கப்புறம் ஏழாவது பத்துல அனிஷ்ட வித்வம் சசீலஹா, நமக்கு அனிஷ்டமான விஷயத்தை பாபத்தை எல்லாம் போக்கடிப்பவன். சரணாகதி பண்ணியாச்சுன்னா பாபத்தை போக்கடிப்பவன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகவத் அனுபவத்துக்கு விரோதியா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே போக்கடிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி பாபத்தை போக்கி எம்பெருமான் அவனுக்கு மோட்சத்தை கொடுக்க சித்தமாக இருக்கும் பொழுது, அதுல ஒரு விஷயம் எட்டாவது பத்திலே சொன்னார், பக்த சந்தானுவர்த்தி, பக்தர்களுடைய இஷ்டத்தை அனுவர்த்தித்து இருப்பவர். எம்பெருமான் பக்தர்களுக்கு எந்த அனுகிரகம் பண்ணாலுமே அவர்களுடைய இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் அனுகிரகம் பண்றான். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், எம்பெருமானே சேவை கொடுக்கணும், சேவை கொடுக்கணும், ஒரு நாள் காண வாராயே அப்படின்லாம் சொல்கிறார்கள், சரின்னு அவர்களுக்கு சேவை கொடுக்குறான். என் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிறார்கள், சரின்னு அவர்களை கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக எம்பெருமான் சித்தமாக வரான். மோட்சம் கொடுக்கறது அப்படின்னா அந்த அடிச்சு பிடிச்சு விழிச்சு மோட்சம் கொடுக்கறது அப்படி கிடையாது.
நரகத்துல எமன் வந்து இழுத்து பிடிச்சுன்னு போவான். அந்த மாதிரி பக்தன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கூட இழுத்து பிடிச்சு நான் உனக்கு மோட்சம் கொடுப்பேன் கொடுப்பேன் அப்படி வருது இல்ல. இது பக்த சந்தானுவர்த்தி, பக்தருடைய இஷ்டத்தை அனுசரிச்சுதான் எம்பெருமான் நடப்பான். அது அவனுடைய ஒரு குணம், பக்தர்களுக்கு வசமாகவே ஆயிடுவான். எம்பெருமானுடைய ஒரு கல்யாண குணம். அதனால சரணாகதி பண்ணா எம்பெருமான் மோட்சம் கொடுக்கறான் அப்படின்னா ஏதோ கடையில போய் ரூபாயை கொடுத்து சாமான் வாங்குற மாதிரி அப்படி இல்லை. அது பக்தர்களுக்கு அந்த ருச்சியை உண்டாக்குறான், கைங்கரிய ருச்சியை உண்டாக்குறான் எம்பெருமான். அப்புறம் அவர்கள் ரொம்ப ஆசைப்படுறா, கைங்கரியம் இல்லாட்டா கஷ்டப்பட்டு இருக்கா, எம்பெருமானுடைய சேவை கிடைக்காட்டா கஷ்டப்பட்டு இருக்கா, எம்பெருமானுடைய சரணாகதி மறந்து போயிடுச்சுனா அதை நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கா. அப்போ அவர்களுக்கு அந்த ஆசையை உண்டாக்கி அந்த ஆசையில் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நீ சுமாம் அப்படியெல்லாம் பிரார்த்திக்கிறார்கள். எம்பெருமானே உன்னுடைய சேவை எனக்கு வேணும், முகடாலிம்பி மயூர பிஞ்சமாலாக கரணீல சிலா விபங்க நீலாக பிரதிபா சந்து மமாந்திம பிரயாணே அப்படியெல்லாம் அபேட்சையெல்லாம் வைக்கிறார்கள். அவர்கள் என்ன ஆசைப்படுறாளோ அந்த ஆசையை நடத்தி கொடுத்து அதுல சந்தோஷப்படக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை போன பத்திலே எட்டாவது பத்திலே பார்த்தோம். இப்ப என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டா, ஏன் எம்பெருமான் இப்படி பக்த சந்தானுவர்த்தியா இருக்கா, அவன் பாட்டுக்கு மோட்சத்தை கொடுத்து போக வேண்டியதானே, எல்லாரும் அப்படியே இருந்துட்டு இருப்பா, ஏதோ கேட்டா கொடுத்தா அதோட சாஸ்திரத்தை முடிஞ்சு போச்சு, ஏன் இப்படி இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு கேட்டா, அதற்கு காரணம் அவனுடைய ஒரு குணம், அது நிருபதிக சுகிருத்துவம் அப்படிங்கிற குணம். சுகிருத்தம்னு வச்சுப்போம் நல்ல ஹிருதயம், எப்பவுமே எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற பொதுவான ஒரு சௌஹார்தம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு. சௌஹார்தம்னா நல்ல எண்ணம், இது எம்பெருமானுக்கு இயல்பாகவே இருக்கு. அது அளவில்லாத சௌஹார்தம். இது சாதாரணமா நமக்கெல்லாம் கூட சில பேர் கிடையாது நல்லவன் எப்பவுமே எல்லாருக்குமே நல்லதே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்றான். அதெல்லாம் ஒரு ஒரு அளவு மட்டும்தான் இருக்கும். நான் ரொம்ப நல்லவன் எல்லாருக்குமே நல்லதே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொத்தெல்லாம் எழுதி கொடுப்பானா ஒருத்தன், இல்ல மொத்தத்துமே அவனுக்காக தான் அவ்வளவு சிரமப்படுவானா, முடிஞ்சவரை சிரமப்படுவான் அவ்வளவுதான். ஆனா எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது, தன்னுடைய சிவி இந்து லோகத்தையே கொடுப்பான், தன்னையே கொடுப்பான். என்னடாது இவனுக்கு கொடுக்கணுமே, இவன் என்ன பண்ணிட்டான், இவன் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்லாம் நினைச்சு பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சௌஹார்தம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு உண்டு. அந்த சௌஹார்தம் இருக்கடபடினால்தான் முன்னாடி சொன்ன அந்த குணங்கள்லாம் வருது. பிரபதன சுலபா, நம்மளை பிரபத்தி பண்ண வச்சு அதை ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் அத்தனை சௌலபியத்தோட இருக்கான்னு ஆறாவது பத்துல சொன்னாரு. அதற்கு காரணம் எம்பெருமானுடைய மனசுல இருக்கக்கூடிய சௌஹார்தம். அதுக்கப்புறம் ஏழாவது பத்துல அனுஷ்ட வித்வம்சீலகா அப்படின்னு இந்த பக்தர்களுடைய அனிஷ்டங்களை எல்லாம் பாபங்களையும், அதுக்கப்புறம் அவர்கள் விரும்பத்தகாத விஷயங்கள் என்ன இருக்கோ, அதை அவர்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது என்ன இருக்கோ அதையெல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டா, அவன் சௌஹார்தத்தோடு இருக்கிறவன் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியாக எட்டாவது பத்திலே பக்த சந்தானுவர்த்தி அப்படின்னு பக்தர்கள் அவர்கள் கூப்பிடுகிறார்கள், எம்பெருமானே சேவை கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்ன அவர்கள் இஷ்டப்படி எம்பெருமான் சேவை கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம திருக்காட்கரை முதலான ஊர்கள்லாம் பார்த்தோமோ இல்லையோ. அப்போ அதெல்லாம் எம்பெருமானியே அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா, திருக்காட்கரையில எம்பெருமான் வந்து எழுந்துள்ளிருக்கான்னா ஒரு நம்மாழ்வாருக்காக எழுந்துள்ளிருக்கான்னு கட்டாயம் சொல்லலாம். பக்த சந்தானுவர்த்தி ஒரு நம்மாழ்வார் வரப்போறாருங்கிறதுக்காக முன்னாடியே வந்து எழுந்துள்ளி இருக்கிறான். அப்ப நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா, காட்கரை எப்பன் அந்த திருக்காட்கரை திவ்ய தேசத்தோடு கூட அப்படியே என் மனசுல வந்து தங்கி இருக்கான் அப்படின்னு சொல்றேன். இப்ப அந்த மாதிரியாக ஒரு பக்தர்களுக்காக தான் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறது, அதற்கு காரணம் என்னன்னு கேட்டான்னா அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய சௌஹார்தம் தான் காரணம். நல்ல ஹிருதயம், நல்ல பாவம், நல்ல எண்ணம், எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற எண்ணம், அந்த எண்ணத்தினாலே எல்லாருமே வேண்டியவர்கள். அதனால்தான் சுகிருத்துன்னு சொல்றோம், நண்பன் சொல்றோம்னா என்ன கேட்டா ரொம்ப ரொம்ப வேண்டுவேன், ஏன்னா நல்ல எண்ணம் இருக்கிறபடினாலே அவனுக்காக இதை என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிற ரீதியில இருக்கிறபடினாலே அவன் நெருங்கின நண்பனாக அவன் ஆகிவிடுகிறான். அப்படிப்பட்ட ரீதியிலே எம்பெருமானை பற்றி வேதம் சொல்லும் பொழுது நிவாசகா சரணம் சுகிருத் என்பதாக சொல்லுகிறது. எம்பெருமானே நிவாசகா, எல்லாருக்கும் இடம் அவன் தான், ஏன்னா அவனை ஆதாரமாக வைத்துதான் லோகம் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் சரணம் எம்பெருமான் தான் உபாயம். அதுக்கப்புறம் சுகிருத், எம்பெருமான் தான் பரம சுகிருத். முன்னாடியே சொன்ன மாதிரி அவன் எல்லாருக்கும் ஆதாரமா இருக்கான், எல்லாருக்கும் உபாயமா இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ கடனேன்னு இருக்கான்ங்கிறது கிடையாது. சுகிருத்து நல்ல சுகிருத்தாக, நல்ல நண்பனாக, நல்ல எண்ணத்தோடு கூட எம்பெருமான் எல்லாருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறான்
அப்படின்னு அவனுடைய சௌஹார்தத்தை சொல்ல வேணும் என்பதற்காக இந்த ஒன்பதாவது பத்து ஆரம்பம். அதுல முதல் திருவாய் மொழி கொண்டபெண்டிர் மக்களுற்றார் என்பதாக ஆரம்பம். இந்த திருவாய் மொழியிலே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் எல்லாருக்கும் நிருபாதிக பந்து அப்படிங்கிறது, உறவினன். நமக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு உறவு இருக்கு. நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு விட்டு விட முடியாது. சுவாபாவிகமான ஒரு பந்துத்வம், முக்கிய பந்துத்வம் அப்படின்னு சொல்றார். அது இந்த திருவாய்மொழியிலே சொல்ற பந்தும் அகில ஸ்ரஜந்தோஹோ பந்துர பரியங்க பந்தரமணீயம் அப்படின்னு பார்த்துருக்கோம். மொழியும் காமாசி காஷ்டத்துல அகிலஸ்ய ஜந்தோகோ பந்தும் அப்படின்னு எல்லாருக்குமே பந்துவா இருக்கக்கூடியவர். அதாவது என்ன கேட்டா, பந்துன்னு சொல்லச்ச ரெண்டு விஷயம். முதல் விஷயம் என்ன கேட்டா, நம்முடைய பந்துக்கள்லாம் இருக்கா இல்லையோ, அவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்துவா இருப்பார், இன்னொருத்தருக்கு அவர் பந்துவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய பந்துவா ஒருத்தர் இருக்கார், எனக்கு மாமா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம், அவர் இன்னொருத்தருக்கு மாமாவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் எனக்கு இல்லை என்னோட கூட பிறந்தவாளுக்கு மாமாவா இருப்பார், அவ்வளவுதான். மற்றவர்களுக்கு அவருக்கும் உறவு இருக்காது, இப்படிதானே லோகத்துல பார்த்திருக்கோம். ஆனா எம்பெருமான் அப்படி இல்லை, அகிலஸ்ய ஜந்தோகோ பந்தும், சகல பேருக்கும் இருக்கக்கூடிய பந்துவாக இருக்கக்கூடியவர். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், சகலவித பந்துவாகவும் இருக்கக்கூடியவன். அதாவது தந்தையாக, தாயாக, அம்மானாக, இன்னும் என்னென்ன பந்துவோ, குருவாக, சகலவித பந்துவாகவும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு. இதுவும் லோகத்துல யாருக்குமே இருக்காது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு உறவு இருந்தானே இன்னொரு உறவு அவருக்கு வர முடியாது. அப்படி தப்பி தவிர ஏதாவது ரெண்டாவது உறவு வந்தா கூட சகலவித பந்துத்வம் அப்படிங்கிறது ஒருவருக்குமே இருக்க முடியாது. ஆனால் தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அவையல்லனுமாய் அப்படின்னு ஆழ்வார் அழகா சொல்ற, தந்தையாக எம்பெருமான் இருக்கான், தாயாகவும் எம்பெருமான் இருக்கான், தானாகவும் எம்பெருமான் இருக்கான். அதாவது அம்மாவாக அப்பாவாக இப்படிலாம் எத்தனை சொன்னாலும் திருப்தி இல்லை. அதனால எம்பெருமானே ஒரு பந்து அப்படிங்கிற ரீதியில தானாகவும் எம்பெருமான் பந்துவா இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல சாதிக்கிறார். அந்த மாதிரி சகலவித பந்துவாய், சகல விதத்திலையும் பந்துவா இருக்கான், சகல பேருக்கும் பந்துவாக இருக்கான். இது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இது சுவாபாவிகமான பந்துத்வமான ஆனபடினாலே இப்படி இருக்கும். நமக்கு மனுஷர்களுக்கு பரஸ்பரம் இருக்கக்கூடிய பந்துத்வங்கிறது ஔபாதிகம், அதாவது கர்மா என்கிற காரணத்தினாலே வந்து, ஒரு காரணத்தினாலே வந்தது, நம்மளுடைய புண்ணிய பாபம் கர்மா. அந்த காரணத்தினாலே ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு மாமா, இந்த மாதிரியாக நமக்கு இத்தனை பந்துக்கள் இருக்கிறதுக்காகவும், நம்ம அவளை கொண்டு நாம் அனுபவிக்கணும், நம்மை கொண்டு அவர்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு பரஸ்பரம் இருக்கக்கூடிய ஒரு சுகதுக்க அனுபவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய புண்ணிய பாபம், அதை வைத்து வந்தது. அதனால தானே இவர் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இப்ப கணவன் மனைவி அப்படின்னு இருக்க வச்சுக்கோங்க, அது அவரவருடைய பாக்கியாயத்தமா தானே. இப்படிப்பட்ட கணவன் இருக்கார், இப்படிப்பட்ட மனைவி இருக்காருன்னா அவருடைய கர்மாதீனம் எல்லாமே, அவருடைய புண்ணிய பாபத்துக்கு அதீனம். அதே மாதிரிதான் இந்த அம்மா அப்பா அப்படிங்கிறதும், புத்திரன் முதலானவர்களும் எல்லாமே அதே ரீதியில தான். ஆக இது மொத்தமுமே கர்மாதீனம். ஆனால் எம்பெருமான் பந்துவா இருக்கிறான் அப்படிங்கிறது கர்மத்தினாலே வந்ததல்ல, அது இயல்பாகவே எம்பெருமான் பந்துவா இருக்கான். பெருமாள் தான் ஜெகத்தை நாம் சிருஷ்டிக்கிறபடினாலே அவன்தான் தாய், அவன்தான் தந்தை அப்படின்னா சொல்லலாம் தாராளமாக. தாயும் நீயே, சாயை தந்துகத்தலின் தந்தையும் நீயே, முந்திரின் தலித்தன், இன்னும் பல விதமா சொல்லலாம். அம்மா தானே குழந்தைக்கு தன்னுடைய மடியை கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்கிறார். அதனால நம்ம எல்லாம் எம்பெருமான் வந்து தன் திருவடியை கீழே வைத்து வளர்க்கிறபடினாலே தாயும் நீயே, தந்தையும் நீயே, முந்தி நின்று எழுத்தினேன், கேட்பதற்கு முன்னாடி போய் ரக்ஷணம் பண்ணுவது தந்தையானபடினா நீயும் தந்தை அப்படின்னு பலவிதமாக எம்பெருமானை பந்துவாக அனுபவிக்கிறார்கள் பல இடங்களிலே பல ஆச்சாரியர்கள். பிதாத்வம் மாதாத்வம் தைத தனையஸ்தம் பிரியசுகிருத்து துவமேவ துவம் மித்திரம் குரு ரசி கதிஷ்டாசி ஜெகதாம் த்வதீயா த்வத்பிருத்யா தவ பரிஜனா த்வத்கதிரகம் பிரபன்னஸ்ச ஏவம் சதி அகமபி தவை வாஸ்மிஹி பரஹா. இத்தனை பந்துத்தையும் சொல்றார். அங்க ஆள வந்தார், பிதாத்வம் மாதாத்வம், நீதான் பிதா, நீதான் மாதா, நீதான் தைத்த தனையாக, எனக்கு பிடிச்ச புத்திரனா நீதான், புத்திரனும் நீதான். பிரிய சுஹ்ருத் துவமேவ துவம் மித்ரம் குருஹு கதிஹி
எல்லாத்தையும் சொல்றார். எத்தனை சொல்லி அதனால என்ன அப்படின்னு கேட்டா, அகமபி தவைவாஸ்மிகி பரஹா, நான் உன்னுடைய பரன், அதாவது உங்ககிட்ட பரநாசத்தை சமர்ப்பிச்சுட்டேன், ஆத்மாவையும் சமர்ப்பிச்சுட்டேன். அப்ப உன்னை சேர்ந்தவன் தானே, இத்தனை வித பந்து பந்து பாந்தவியம் உனக்கு இருக்கிறபடினால நீ என்ன ரட்சிச்சாகணும். ஒரு அம்மா குழந்தைய ரட்சிக்கிற மாதிரி, அப்பா குழந்தைய ரட்சிக்கிற மாதிரி, நண்பன் நண்பனை ரட்சிக்கிற மாதிரி மொத்த ரக்கமும் சேர்த்து நீ பண்ணணும் என்ன? ஏன்னா அப்படிப்பட்ட பந்துவாக நீ இருக்கிறபடினாலே அப்ப எனக்கு எதுவுமே கிடையாது. குழந்தைக்கு பொறுப்பா அம்மாவுக்கு பொறுப்பா, அம்மா அப்பாவுக்கு பொறுப்பா குழந்தைக்கு பொறுப்பா அப்படின்னு கேட்டா, சின்ன குழந்தையா இருந்து நிச்சுக்கோங்க, கை குழந்தையா இருந்ததுன்னா அம்மா அப்பாவுக்கு தானே பொறுப்பு, குழந்தைக்கு பொறுப்பு இல்லையே. பெரியவனா எடுத்தா வேணா குழந்தைக்கு கொஞ்சம் பொறுப்புன்னு வரலாம், ஆனா கை குழந்தையா இருந்தா அம்மா அப்பாவுக்கு தானே பொறுப்பு. கை குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அம்மா அப்பா தானே பொறுப்பு, குழந்தை பொறுப்பு இல்லையே. அந்த மாதிரி என்னுடைய பொறுப்பு மொத்தம் உன்கிட்டதான் இருக்கு, நானே உன்னுடைய பொறுப்பு தான் விட்டார் ஆள வந்தேன். அந்த மாதிரி ரீதியில இந்த பந்துத்வம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது சரணாகதியிலே பலன் கொடுப்பதிலே எல்லாத்திலையும் உபயோகப்படக்கூடியது. எம்பெருமான் நிருபதிக சுஹ்ரத் அப்படிங்கிறதை சொல்ல ஆரம்பிக்கிற ஆழ்வார் முதல் திருவாய் மொழியிலே, இந்த திருவாய் மொழியிலே எம்பெருமான் சகலவிதமான பந்துவாக இருக்கிறவன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாய் மொழியிலே சாதிக்க போறார். இப்போ இதை எதுக்காக இங்க சாதிக்கிறார், போன திருவாய் மொழிக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு சங்கதி ஒண்ணு உண்டு இல்லையோ, இதுல ஒரு பெரிய கேள்வி. ஏன்னு கேட்டோம்னா, இதுக்கு முன் திருவாய்மொழி பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருவாய்மொழி. நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து அப்படின்னு ஆரம்பிச்சு இருக்கிற திருவாய்மொழியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆழ்வார் சாதித்திருக்கிறார். பாகவத சேஷத்துவம் என்பது பரம புருஷார்த்தம் அப்படின்னு, ஏன்னா அவன் அடியார் அடியே கூடும் இதுவெல்லாம் விடுமாறு என்பதன் அந்தோ வியன் மூவுலகு பெரியணுமே, மூணு லோகத்தையும் கொடுத்தாலும் இல்ல சீவைகுண்ட லோகமே கொடுத்தாலும் வேண்டாம், பாகவத சேஷ்டத்துவம் தான் புருஷார்த்தம், அதுதான் எனக்கு வேணும், அதுதான் பலன். பகவத் சேஷத்துவம் கூட பலன் இல்லை, பகவத் கைங்கரியம் கூட பலன் இல்லை, பாகவத கைங்கரியம் தான் பலன் அப்படிங்கறது அடிச்சு சொன்ன திருவாய்மொழி. அது பல பாசுரங்கள்லயே சொல்லியிருக்க, சீவைகுண்டம் கூட வேண்டாம். உருமோ பாவியேனுக்கு இவ்வுலகம் மூன்றும் உடன் நிறைய சிறுமாவேன நிமித்த செந்தாமரை தன் திருக்குறளன் நறுமா விரைனால் மலரடை கீழ் புகுதல் அன்றி அவனடியார் சிறுமாமணிசரா என்னையாண்டார் இங்கே திரியவே அப்படின்னு. இங்க பாகவத கைங்கரியம் கிடைச்சிட்டு இங்க ஆச்சரியமாக இருக்கும் பொழுது சீவைகுண்டமாவது, அங்க போய் பகவத் சேஷத்தும் பகவத் கைங்கரியமாவது என்பதெல்லாம் சாதிக்கிறார். அப்ப என்னன்னு கேட்டா, இந்த அளவு புருஷார்த்த காஷ்டா அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்ற வழக்கம் இதை, புருஷார்த்தத்தினுடைய காஷ்டானா எல்லை நீளம், புருஷார்த்தம் அப்படின்னா தர்மார்த்தம் காமம் மோட்சம், அதுல உயர்ந்தது எதுன்னா மோட்சம், அந்த மோட்சத்துல உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டானா சீரிய குண்டம் போய் அங்க போய் கிடைக்கக்கூடிய பகவத் அனுபவம் அப்படிங்கிறதா மோட்சத்தினுடைய எல்லை நீளம் பகவத் அனுபவம். அதனுடைய பரிவாகமாக வருது பகவத் கைங்கரியம். அதை காட்டிலும் உயர்ந்தது எது அப்படின்னா பகவத் தாசர்களான பாகவதர்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் அப்படிங்கிறது அதை காட்டிலும் உயர்ந்தது, அதுதான் புருஷார்த்த காஷ்டா, புருஷார்த்தத்தினுடைய எல்லை நிலம் அப்படிங்கிறார். அந்த புருஷார்த்த காஷ்டாவை இங்க ஆழ்வார் சாதித்து இந்த பாகவத சேஷத்துவம் செதிரே வாய்க்க தமியே இருக்கே அப்படின்னு, அப்படிப்பட்ட புருஷார்த்தம் எங்களுக்கு வாய்க்க வேணும் என்பதாக அவர் பிரார்த்திக்கிற திருவாய்மொழியை பார்த்தோம். அப்ப அப்படி பார்த்தா இதோட திருவாய்மொழியை முடிச்சுவிடணும், ஏன்னா புருஷார்த்தம் வந்தாச்சு. புருஷார்த்த காஷ்டா அப்படின்னு சொல்ற அளவு சொல்ல வேண்டிய விஷயத்திலே புருஷார்த்தத்துல கடைசி எல்லை நிலமாக இருக்கக்கூடிய பாகவத சேஷத்துவத்தை சொல்லி, வெறும் சேஷத்துவம் சுரூபங்கிறது மாத்திரம் இல்ல, சேஷத்துவம் தான் புருஷார்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டார்னா இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு, அதான் கடைசியை சொல்லிட்டாரு. இப்ப திருவாய்மொழியை முடிச்சுடும் இதோட, இனிமே சொல்றதுக்கு ஒண்ணுமே பிரசக்தியே இல்லை, என்ன விஷயம் சொல்ல, இதுக்கு மேல என்ன விஷயம் சொல்ல போறாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுதேன் அப்படின்னு தோணும். அதற்காக பிள்ளான் வந்து அழக ஒரு அவதாரியை சாதிக்கிறார். இந்த பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிற புருஷார்த்தத்தை இந்த இடத்திலேயே அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆழ்வாருக்கு எண்ணம். நன்னா இங்கே பூலோகத்துல இங்கே திரிந்தேற்கு இழுக்குற்றன்னு சாதிக்கிறார் இல்லையோ, இங்க என்ன குறைவு இருக்கு, அதனால இதுக்காக மோட்சங்கள்லாம் கூட போக வேண்டாம், சீவிகுண்டம் போக வேண்டாம், இங்கேருந்தே தாராளமாக அனுபவிக்கலாம், ஒன்றும் குறைவில்லை. ஆனால் ஆழ்வாருக்கு என்ன ஆசைன்னு கேட்டா, இந்த பாகவத கைங்கரியம் அப்படிங்கிற ஒரு புருஷார்த்தத்தை கூட தான் மட்டும் தனியா அனுபவிக்காமல் அதை பல பேரோட சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னு.
அதான் நாமளே ஒரு கைங்கரியம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நாம மாற்றம் தனியா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுல என்ன இருக்கு? நாலு பேரோட சேர்ந்து உற்சவம் நடக்கும்போது நம்ம கைங்கரியம் பண்ணோம்னா ஆனந்தமாக இருக்கும். எந்த கைங்கரியமா தான் இருக்கட்டுமே, சாதாரணமான கைங்கரியமா இருந்தாலும் சரி இல்ல பெரிய கைங்கரியமானாலும் சரி, ஒரு பத்து பேரோட சேர்ந்து பண்ணா அது ஒரு ஆனந்தம் தான். பெருமாள் ஏழ்றார், நான் மட்டும் விசில் விசிறுவேன், வேற யாருக்கிட்ட வரக்கூடாது, விசில் எடுக்கக்கூடாது, சாமரம் எடுக்கக்கூடாது, கொடை போடக்கூடாது, நான் மட்டும்தான் பண்ணுவேன்னா அதுல என்ன இருக்கு? பெருமாள் இழைச்ச இப்ப கொடை போடக்கூடியவர்கள், விசிறி வீசக்கூடியவர்கள், சாமரம் வீசக்கூடியவர்கள், இப்படி எல்லாம் நிறைய பேர், வாத்தியம் வாசிக்கக்கூடியவர்கள், பாராயணக்காரர்கள் எல்லாம் இருப்பா, அதுல நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் நாம பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா அந்த ஒரு ஆனந்தமே தனி இல்லையா. அதனால பாகவத கைங்கரியம் பண்ணச்ச கூட அந்த பாகவத கைங்கரிய ரசிகர்கள் இருக்கா இல்லையா, அவர்கள் நிறைய பேரை கூட்டி வச்சுட்டு அவர்களோட கூட இருந்து பாகவத கைங்கரியம் அப்படிங்கறத பண்ணணும். அப்படி இருந்தா அது மகா ஆனந்தம். சீவைகுண்டத்திலே கூட தனியா சீவைகுண்ட உலகத்துல பெருமான அனுபவிக்கிறாங்கிறது கிடையாது. அந்தமில் பேரின்பத்து அடியோரோடு இருந்தமை அப்படிலாம் சொன்ன மாதிரியாக அடியோர்களோட எல்லாரும் சேர்ந்துதான் பெருமாளும் இருக்கான், அப்படிப்பட்ட பெருமாளை தான் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால இங்க இந்த லோகத்திலே பாகவத கைங்கரியம் அப்படிங்கிற பரம புருஷார்த்தம் கிடைக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சீவைஷ்டவர்கள் பாகவதர்கள் எல்லாரோடையும் சேர்ந்திருந்து இந்த பாகவத கைங்கரியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆழ்வார் பார்க்கிறார். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட மனுஷியர்கள் இல்லை. இங்கே அப்படிப்பட்ட பாகவதர்கள் பாகவத கைங்கரியத்தை ரசிக்கக்கூடிய அளவு அந்த பாகவதர்கள்ங்கிறவ இங்கே இல்லாம இருந்தது. அப்ப ஆழ்வார் பார்த்தார், இவர்கள் எல்லாருமே இந்த பாகவத ரசம் தெரியாம இருக்காளே, அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, சரி அப்போ இவர்களுக்கு அந்த பாகவத ரசத்தை புரிய வைத்து அதுக்கப்புறம் இவர்களை கூட்டுக்கொண்டு நாம் அந்த கைங்கரிய ரசத்தை பெற வேணும் அப்படின்னு ஆழ்வார்க்கு எண்ணம். அதனால விட்டுட்டு போல ஆழ்வார், சரி இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நம்ம போற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கல. இங்க அந்த பாகவதரசம் தெரியாம இருக்கிறவர்களை கூட அதை தெரிய வச்சு புரிய வச்சு அவர்களையும் நல்ல பாகவதர்களாக்கி அந்த பாகவத கோஷ்டியிலே தான் நின்று கொண்டு அதுக்கப்புறம் பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிற புருஷார்த்தத்தை, பாகவத கைங்கரியம் என்கிற புருஷார்த்தத்தை தான் அனுபவிக்க வேணும்னு ஆழ்வாருக்கு தோணித்தான். ஏன் இப்படி தோணித்தனா, ஆழ்வாருடைய கருணை தான் காரணம். இல்லாட்டா நீங்க என்னவா இருந்தா என்ன நான் யோகம் பண்றேன்னு கூட ஆழ்வாரால போலாம். ஆனால் கருணையினாலே இங்கே எல்லாருக்கும் அதை புரிய வைக்கணும் அப்படின்னு. அப்ப பாகவத சேஷத்துவம் எல்லாருக்கும் புரியணும்னா ஏன் இவளுக்கு புரியாம இருக்குன்னு பார்த்தா, ஜனங்கள் எல்லாருமே அவாவா அவரவர்கள் காரியத்தை பார்த்துட்டு இருக்கா, அதாவது அம்மா அப்பான்னு பந்துக்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, அந்தந்த பந்துக்களோட அவர்கள்லாம் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். அம்மா அப்பாவோட மாமாவோட இன்னும் என்னென்ன பந்துக்கள் இருக்காங்களோ எல்லாரோடையும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். அந்த சந்தோஷம் இருக்கச்சு பகவானே பந்துங்கிறது புரியல. பகவானே பந்துங்கிறது புரிஞ்சு அந்த பகவானுக்கு சேஷன் அப்படிங்கிறது புரிஞ்சு அதன் மூலமாக பாகவத சேஷத்துங்கிறது வரணும் இல்லையோ. ஆக அது வரணும்னா முதல்ல பகவானை பத்தி புரியணும். பகவானை பத்தி புரியணும்னா மற்ற பந்துக்களை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பந்துக்கள் அப்படிங்கிறதுலாம் சாஸ்வதமான பந்துக்கள் கிடையாது, எம்பெருமான் தான் நிருபாதிக பந்து அப்படிங்கிற விஷயம் தெரியணும். அதனால அந்த விஷயத்தை சொல்ல போறார் இந்த திருவாய்மொழியில. நீங்கள் பந்துக்களாக யாரை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள்லாம் நிரந்தரமான பந்துக்கள் கிடையாது, அவர்கள் கர்மாதீனமாக கொஞ்ச காலம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பந்துக்கள். ஆனால் எம்பெருமான் நிரந்தரமான ஒரு பந்து அப்படின்னு எம்பெருமானுடைய பந்துத்துவத்தை இந்த திருவாய்மொழியில சொல்ல போறார். அதை புரிய வச்சு அதன் மூலமாக பகவத் தாசத்துவத்தை புரிய வைத்து அதன் மூலமாக பாகவத தாசத்துவத்தை ரசிக்க வைத்து அப்படிப்பட்ட பாகவதர்களோடு கூட இருந்துட்டு தான் வந்து இந்த பாகவத ரசம் அப்படிங்கிற புருஷார்த்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆழ்வாருடைய ஒரு திட்டம். அதுக்காக இப்ப ஆரம்பிக்கிறார். இப்ப பிள்ளானுடைய சீசுக்தி பார்க்கலாம். இந்த பாகவத கைங்கரிய ரூப சம்பத்தை பாகவத கைங்கரிய ரதிகளாய் இருப்பாரோடே புஜிக்கையிலே அபேட்சை உடையவரான ஆழ்வார் ததாவிதரை இந்த லோகத்திலே பெறாமையாலே பாகவத கைங்கரிய சம்பத் ஆழ்வார் இருக்கான். இதை யாரோட அனுபவிக்கிறேன்னா பாகவத கைங்கரியைக்க ரதிகள், பாகவத கைங்கரியத்திலே சந்தோஷப்படுபவர்கள் அப்படிப்பட்ட பாகவதர்கள் அவளோட சேர்ந்து இதை அனுபவிக்கணும்னு பார்த்தார். ஆனா அப்படி யாரும் இல்லை. இப்ப என்ன பண்ணா விட்டுடல, இந்த லோகத்தில் உள்ளாரையே பாகவத சேஷதைகள் ரதிகள் ஆக்கி கொண்டாகிலும் அவர்களுடைய இப்போகத்தை புதிக்கைக்காக அவர்களை பாகவத சேஷத்துவம் புரியும்படி அவர்களை ஆக்கிக்கணும்னு பார்த்த. பாகவத சேஷதைக ரதித்துவத்துக்கு உபாயமாக அவர்களை பார்த்து
அதனால பாகவத சேஷத்துவம் அவளுக்கு புரியணும்னா அதுக்கு முன்னாடி பகவத் சேஷத்துவம் புரியணும். புரியணும்னா பகவானுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்குங்கிறது புரியணும். நம்ம யார் யாருக்கோ சேஷமாக நினைச்சிட்டு இருக்கோம். சேஷம்னா தாசன் அம்மா அப்பான்னு மாத்திரம் இல்லாமல் இந்த பந்துக்கு வேண்டியவன், இவர் எனக்கு வேண்டியவர், அவருக்கு நான் வேண்டியவன், அவர் எனக்கு வேண்டிய, அவருக்கு நான் வேண்டியவன் மாத்தி மாத்தி இன்னும் ஆப்வியஸ்லா எத்தனையோ இடத்துல சொல்லிட்டு இருக்க முடியும். ஆனால் இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைப்பதற்காக இந்த திருவாய்மொழி ஆரம்பம். அதுக்கப்புறம் முதல் பாசுரத்துல அதனுடைய சாரத்தை சொல்ற, அவர்களை பார்த்து உங்களுக்கு சோபாதிக சிநேகரான கலத்திராதிகளோடுள்ள உறவை விட்டு அகாரண சுகிருத்தாய், இங்க இந்த சுகிருத்துகள்ல இங்க இருக்கக்கூடிய பந்துக்கள் எல்லாம் சோபாதிகம் கர்மத்தினாலே உறவாக வந்தவர்கள், அப்படி இல்லாமல் எம்பெருமே உறவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அதனால அவனை ஆசிரியங்கோள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாய்மொழியிலே சொல்ல போகிறார். அதனால கொண்ட வேண்டியர் மக்கள் உற்றார் அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்லணுமானா எம்பெருமான் தான் நிருபாதிகமான ஒரு பந்து. லோகத்திலே இருக்கிற பந்துக்கள் எல்லாம் நாம் நம்ப முடியாது அவர்களை எல்லாம், ஏனால் அவர்கள் மேல தப்பு கிடையாது. எப்பவுமே கர்மத்தினால வந்ததுங்கிறது இருக்கோல்லையோ, அது அந்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். எதுவானாலுமே நம்மளுடைய கண்மண்ணா பொண்ணு பாபம், பொண்ணு பாபத்தினால நம்ம பரிசா தான் வச்சுப்போமே, பைசா தான் வந்து நம்ம நிறைய பைசா எல்லாம் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய அது என்ன அவங்க கேட்டா எப்பவுமே சுகத்தையே கொடுக்கும்னு சொல்ல முடியாது. சில சமயம் சுகத்தை கொடுக்கும், சில சமயம் துக்கத்தையும் கொடுக்கும். நம்ம சேர்த்து வச்ச பைசாவே நமக்கே துக்கத்தையும் கொடுக்கும். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா விஷ்ணுபுராணத்துல சொல்றார், அதுக்கு தெரியாது நான் சுகத்தை கொடுக்கணும் துக்கத்தை கொடுக்கணுங்களா, அந்த பைசாவுக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய கர்மம் ஒண்ணு இருக்கோல்லையோ, அதுக்கு வியவஸ்தை உண்டு. அது துக்கத்தை கொடுக்கணும்னா துக்கத்தை தான் கொடுக்கும். அது பைசா மூலமாக துக்கம் வரணும்னா பைசா மூலமும் வரும். அதுக்காட்டு பைசாவே இல்லாம இருக்கவும் சௌக்கியமா இருப்பான், அதை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்ப எது சுகம் கொடுக்கும் நினைக்கிறோமோ அது துக்கத்தை கொடுக்கிறது, எது துக்கம் கொடுக்கும் நினைக்கிறோமோ அது சுகத்தை கொடுக்கிறது. அதனால இதுக்கு காரணம் எல்லாம் அந்த வஸ்து கிடையாது, நம்மளுடைய கர்மா தான் காரணம். கர்மாதீனமாகத்தான் நமக்கு எல்லாமே நடக்கும். அந்த மாதிரிதான் பந்துக்கள் உட்பட பொதுவாக கல்யாணம் பண்ணி கொள்கிறவர்கள் கணவன் மனைவி அப்படின்னா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் ஏகாந்த சந்தோஷம், சந்தோஷம் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில அப்படிங்கிறது கிடையாது. அப்ப கல்யாணம் பண்ணிக்கிச்சு நான் துக்கமா இருக்கணும்னு யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, சந்தோஷமா இருக்கணும்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் மாறுகிறது. ஆறுறதுக்கு காரணம் என்ன கேட்டா கர்மதான் காரணம், அவ காரணம் இல்லை, அவரவர்கள் கர்மப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற ரீதியில எது சுகத்தை கொடுக்கும் நினைக்கிறோமோ அது துக்கத்தை கொடுக்கறதாகவும் மாறலாம் நம்ம கர்மா அப்படி இருந்ததுன்னா. அதே சமயம் எது துக்கத்தை கொடுக்கும் நினைக்கிறோமோ அது சுகத்தை கொடுப்பதாகவும் மாறலாம், நமக்கு புண்ணிய கர்மா அப்படிங்கிறது இருந்ததுனா. அதனால இந்த பந்துக்களை எல்லாம் நாம் நம்ப முடியாது, ஏன்னா நம்ம கர்மாதீனமாக முன்ன பண்ண மாறிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் எம்பெருமான் அப்படிப்பட்டவன் கிடையாது, நிருபாதிக பந்து அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாய்மொழியில சொல்ல போறார். இப்ப முதல் பாசுரம் பார்க்க போறோம். கொண்டபெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவறு பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றியாதும் இல்லை எந்திசையும் கேளும் மேலும் முற்றவும் உண்டபிரான் தொண்டரோமாய் உயலல்லால் இல்லை கண்டீர் துணையே. கொண்ட பெண்டீர், நாம் பந்துக்களாக ஏற்றுக்கொண்ட பெண்கள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய உற்றார்கள், நம்முடைய சுற்றத்தவர்கள், இன்னும் பிறர்கள் யார் யார் இருக்காளோ இவர்கள் எல்லாருமே கண்டதோடு பட்டது, அதாவது அவர்கள் நம்மிடம் எந்த விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, நம்ம கையில பார்த்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் உதாரணத்தை எல்லாம் வச்சு அதன் மூலமாக அவர்கள் உறவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான். காதல் மற்றி யாதும் இல்லை, இது தவிர உண்மையிலேயே பூர்ணமான சிநேகத்தினாலே அவர்கள் அப்படி உறவாக இருக்கிறார்கள் அப்படின்பதாக சொல்ல முடியாது. இதை மற்ற காதல் யாதும் இல்லை, இதை தவிர அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பைசா முதலான காரணம்தான் இதுல முக்கியமான காரணமாக இருக்கு. இது தவிர வேற எதுவுமே அவர்களுக்கு பிரீத்தி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சமும் கிடையாது, அதெல்லாம் நம்ப வேண்டாம். ஆகையினாலே என் திசையும் கீழும் மேலும் முற்றமும் உண்டபிரான் பிரளய காலத்திலே என் திசைகளையும் கீழ் பக்கமும் மேல் பக்கமுமாக சகலத்தையும் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்து இருந்த எம்பெருமான், மகோபகாரகனான எம்பெருமான் அவனுடைய தொண்டராக ஆக வேண்டும்.
அவனுடைய தொண்டரோமாய் இருந்து நாம் உய்ய வேண்டும். அவனுடைய தாசர்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் உய்ய வேண்டும். அது இல்லாவிட்டால் நமக்கு வேறு வழி கிடையாது, வேறு துணை கிடையாது, வேறு உய்யும் வகை கிடையாது என்பது இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். இதுல முதல் ரெண்டு வரியில லோகத்துல இருக்கக்கூடிய பந்துக்கள் எல்லாம் கர்ம உபாதிகமாக பந்துக்களாக வந்தவர்களானபடியினாலே அவர்களுக்கு நிர்பாதிக பிரீதி அப்படிங்கிறது இருக்காது. பிரீதி இருக்குமா இருக்கும், ஆனால் அது சோபாதிக பிரீத்தியா இருக்கும். ஏன்னா கர்ம முதலே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த பிரீத்தி இருக்கும். அத பொதுவா பார்த்தோம்னா லோகத்துல நம்ம கிட்ட பைசா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உறவு சொல்லிட்டு 1000 பேர் உருவம், நான் உங்களுக்கு உறவு, நான் உங்களுக்கு உறவு, நான் உங்களுக்கு ஒன்று 1008 உறவு சொல்லுவாங்க. நமக்கு உருவனே தெரியாது, ஆனா உங்க அப்பாவுடைய அப்பாவும் எங்க அப்பாவுடைய அப்பாவும் ஆரம்பிச்சு ஏதோ ஒரு கதை சொல்லுவான், சொல்லிட்டு உறவுன்னு சொல்லிட்டு இருப்பான். இதே நம்ம கிட்ட பைசா இல்லாத போது யாரும் கிட்ட வரமாட்டான். இது நம்ம லோகத்திலே நிறைய பார்த்துருக்கோம். அதனாலே ஆழ்வார் சொல்றார், கண்டதோடு பட்டர் கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் அப்படின்னு. அதாவது கொண்ட அப்படின்னா நாம் ஏற்றுக்கொண்ட என்பதாக அர்த்தம். நாம் ஹிருதயத்திலே இவர்கள் என்னுடைய பந்துக்கள் அப்படின்னு நாம் ஏற்றுக்கொண்ட பந்துக்கள் இருக்கிறார்களே. பெண்டிர் மனைவிகள், மக்கள் புத்திரர்கள், குற்றார் அப்படின்னா கூட சம்பந்திகள், சுற்றத்தவர் அப்படின்னா ஞாதிகள், அதாவது ஞாதிகள்னா நம்முடைய பிறப்பிலேயே சம்பந்தம் உடையவர்கள் ஞாதிகள், குற்றார்னா மற்ற சம்பந்தம் எல்லாம் உடையவர்கள், பிறரும் இவர்கள் தவிர இன்னும் யார் யார் நான் சொன்ன மாதிரி என்னென்னமோ உறவுலாம் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இவர்கள் எல்லாருமே கண்டதோடு பட்டதல்லால் நம்ம கையிலே காணப்பட்ட அர்த்தத்தோடு சம்பந்தித்ததல்லது, அர்த்தமானது உங்களோடு சம்பந்தித்து இருந்தனையும் அத்தோடு கூட உங்களோடு சம்பந்திருக்கும் அத்தனை ஒழிய அர்த்தம் உள்ளதனையும் அந்த அர்த்தத்துக்காக சிநேகித்திருப்பார்கள் அத்தனை ஒழிய அப்படின்னா அர்த்தம் சாதிக்கிறார். அர்த்தம்னா பைசான்னு அர்த்தம். அவ கையில நம்ம கையில என்ன இருக்குதுன்னு அவ பாக்குறான். கையிலே காணப்பட்டதுன்னு அந்த கண்டதோடு பட்டது. உண்மையில அவளுடைய உறவு நம்மோட உறவு இல்ல, நம்ம கையில இருக்கிற பைசாவோட உள்ள உறவு அப்படின்னு அர்த்தம். கண்ட அப்படின்னா கையிலே காணப்பட்டது அர்த்தமோ இன்னும் வேற என்னவோ அதோடு கூட தான் உறவே தவிர நம்மளோட கூட உறவுங்கிறது கிடையாது அப்படிங்கிறார். கண்டதோடு பட்டதெல்லாம் காதல் மற்ற யாதும் இல்லை. மற்ற நீங்க வேற என்ன நினைச்சுட்டு இருக்கோங்க, ஏதோ அவளுக்கு மனசுக்குள்ள பிரீத்தி இருக்கணும், அந்த காதல் யாதும் இல்லை, காதல்னா பிரீத்தி ஸ்னேகம், அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னுட்ட. அந்த காதல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம பைசால இருக்கக்கூடிய ஆசை தானே தவிர நம்ம மேல இருக்கக்கூடிய காசை காதல் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யாரா இருந்தாலுமே சொல்லிட்டேன், கணவன் மனைவி உட்பட சொல்லியிருக்கேன். இதை எப்படியானா யாஜ்ஞவல்கர் சொல்ற உபரிஷத்துல இருக்கிற விஷயம் தான் அது. யாஜ்ஞவல்கியர் மைத்திரியை கிட்ட சொல்ற, நவா அரே பத்தி காமாய பத்தி பிரியோபவதி ஆத்மனஸ்து காமாய பத்தி பிரியோபவதி அப்படின்னு ஆரம்பிச்சு பெரிய உபதேசம் ஒண்ணு இருக்கு. ஒரு பதியானவன் ஒரு பத்தினிக்கு பிரேமா இருக்கான்னா என்ன காரணம், உண்மையில பிரீத்தி, அதாவது உண்மையில பிரீத்தின்னு சொன்னான்னா நிருபாதிகமான காரணம் இல்லாத பிரீத்திங்கிறது கிடையாது. அது மாதிரி ஒரு பத்னியானவள் பத்திக்கு ரொம்ப பிரியமாக இருக்காள் அப்படின்னா பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குமே தவிர காரணம் இல்லாத பிரீத்தி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு ஆத்மா எம்பெருமான் அவனுடைய சங்கல்பத்தினால் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவன் சங்கல்பிக்கிறான் இவர் இவர்களுக்கு பிரீத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சங்கல்பிக்கிறான். நம்மளுடைய புண்ணிய பாபத்தை கடுக்கணும் பகவத் சங்கல்பம் இருக்கு, அதனால்தான் எல்லாம் நடக்கிறது, கர்மாதீனமா தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு உபதேசம் இருக்கு. யாஜ்ஞவல்கர் மைத்ரேயிக்கு பண்ண உபதேசம், சர்வ பேருக்கும் பிரியமாக இருக்கக்கூடியவன் அந்த ஆத்மான்னு சொல்லப்பட்ட பரமாத்மாவானவன், அதனால அவனை தியானம் பண்ணணும் அப்படின்னு முடியும். அதுல அதே விஷயம்தான் நீங்க சாதிக்கிறார், கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை, வேற இவனோட இருக்கக்கூடிய பிரீத்தி அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அங்க ஒரு உதாரணம் சொல்ற, நவா ரே வித்தஸ்ய காமாய வித்தம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய வித்தம் பிரியம் பவதி. பைசானா ரொம்ப பிடிக்கும் இல்லை எல்லாருக்கும் பிடிக்கும், அதுக்கு காரணம் என்ன, பைசா ஏதாவது சங்கல்பிச்சுதான் இவர்களுக்கு பிரியமா இருக்கணும்னு, அதுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா. அந்த மாதிரிதான் பைசா பிரியம் பிடிக்கும்னு அதுக்கு காரணம் என்ன கேட்டா பைசா கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு உதாரணம் அங்க சொல்ற, அச்சேதன வஸ்து மாதிரி தான் அப்படிங்கிற. ஆகையினாலே
இங்க வந்து கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி யாதும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, இதை எம்பெருமானுடைய பந்துத்துவத்தை எடுத்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார், எந்த திசையும் கீழும் மேலும் முற்றமும் இன்றவைதான் அப்படின்னு. பிரளய காலத்திலே அந்த மொத்த லோகங்களையும் கீழும் மேலுமாக சகல லோகங்களையும் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தவனான எம்பெருமான், எந்த திசையும் கீழும் மேலும் முற்றமும் உண்ட பிரான்னு ஒரு பதம் இருக்குங்க. பிரான்னா உபகாரகன் அர்த்தம். எம்பெருமான் அப்பவே கைவிட்டு இருந்தானா எல்லாம் எதுவும் இல்லாம போயிருக்கும், ஆனால் அவர்கள் அப்படியே வச்சு ரட்சித்து மறுபடியும் அப்படியே சிருஷ்டி பண்றான் எம்பெருமான். அப்படிப்பட்ட மகோபகாரகன். அவனுடைய தொண்டரோமாய் உயலல்லால், அவனுடைய தொண்டரோமாய் அவனுடைய தொண்டர்களாக நாம் இருந்து உய்யல் உய்ய வேணும். அல்லால் இல்லை கண்டீர் துணையே, இது தவிர வேற துணை அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அப்படின்னு தாற்பயம். இங்க ரெண்டு மூணு விஷயம் என்ன கேட்டான்னா, தொண்டரோமாய் உயலல்லால் எம்பெருமானுக்கு தொண்டராக நாம் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லும்போது இது தவிர வேற எதுவுமே வேண்டாம். லோகத்துல ஒருத்தருக்கு பந்துவா ஸ்கிரமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா. அப்போ அவருடைய பந்துவா இருக்கணும்னா அதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும். என்ன கஷ்டப்படணும்னா, பைசாசா கஷ்டம் இல்லை, முதல்ல வார்த்தையில ஜாகிரதையா பேசணும். பந்துக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது ஏதாவது அளவு மீறி நாம ஏதாவது பேசிட்டோம்னா அதனால முடிச்சுன்னு போயிடுவோம். அதனால என்ன பண்றான் கேட்டான்னா, யார் யார்கிட்ட என்னென்ன பேசணும் அப்படின்னு லிமிட் எல்லாம் வச்சுட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துன்னு வரட்ட, அவ்வளவுதான் பேசணும், இதுதான் பேசணும், இதுக்கு மேல பேசக்கூடாது, சௌக்கியமான சௌக்கியம், சிரிச்சானா சிரிச்சுட்டு அதோட போயிட்டே இருக்கணும், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும் நம்ம எல்லாருமே. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப எம்பெருமான் கிட்ட, எம்பெருமான் நமக்கு பந்து அப்படிலாம் சொல்ல போற முடியும். அப்ப எம்பெருமான் கிட்ட நம்ம என்ன பண்ணணும், அவன்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எத்தனை ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இங்க எதுவுமே பண்ண வேண்டாம், தொண்டரோமாய் எம்பெருமானுடைய தாசன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுட்டா போறோம், வேற எதுவும் பண்ண வேணாம்ட்டார். தொண்டரோமாய் உயல் அல்லால், எம்பெருமானுடைய தொண்டர்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் உயிந்து போகலாம். அதுக்கு மேல இங்க பண்ணுவதற்கு வேற எதுவுமே கிடையாது. லோகத்துல நிறைய பேர் நல்ல ஹித வார்த்தைகள் எல்லாம் பேசி அந்த பந்துத்வத்தை நாம் ரட்சித்துக் கொள்ள தக்க வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கு. இங்க நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அவனுடைய தொண்டர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு இருந்தா போரும், நம்ம உயிந்து போகலாம் அப்படின்னு. இது ஒன்னாவது விஷயம். இரண்டாவது விஷயம், தொண்டரோமாய் அப்படின்னு நாம் எல்லாரும் தொண்டர்களாக அப்படின்னு, அதாவது நம்மை பார்த்து ஆழ்வார் சொல்லல, நம்மையும் தன்னையும் கூட்டுண்டு சொல்ற, நாங்கள் தொண்டர்கள், நாங்கள் தொண்டரோம் அப்படின்னு. நம்மளை பார்த்து சொல்றதா தொண்டரீராய்னு சொல்ற, நீங்கள்லாம் தொண்டர்களா இருந்து கொண்டு உயிந்து போங்கள் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணணும். ஆனால் ஆழ்வார் தம்மையும் நம்மையும் கூட்டு நாம எல்லாரும் தொண்டரோமாய் உயல் அப்படின்னு சொல்றார். இதனாலே முதல்ல இந்த அவதாரிகளை சொன்ன மாதிரியாக நம்ம எல்லாரையும் வைஷ்ணவர்களை ஆக்கிக் கொண்டு பாகவத கைங்கரிய ரத்திகளாக நம்மை ஆக்கிக் கொண்டு நம்மோட கூட இருந்து இந்த பாகவத சேஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு எண்ணம் அப்படிங்கிறது இதனால்தான் ஸ்பஷ்டமா தெரியுது. தொண்டரோமாய்ன்னு அந்த பதம் போட்டபடினாலே நன்றாக தெரியும். அப்புறம் எந்த திசையும் கீழும் மேலும் முற்றும் உண்டபிரான் அப்படின்னு சொன்னபடினால அவனுக்கு நம்முடைய அபேட்சையே கிடையாது அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்குது. மொத்தத்தையும் அவன் தான் மொத்த முற்றும் உண்டபிரான் ஆச்சே. அவன் நான் போய் நான் நீ எனக்கு பந்துவா இருக்கணும், நானும் உனக்கு பந்துவா இருக்கேன், நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்றேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு அபேட்சையே கிடையாது, ஏன்னா மொத்தமுமே அவனுடையதுன்னு இருக்கும்போது, மொத்தத்தையும் உண்டபிரான் அப்படின்னு இருக்கும்போது அவனுக்கு என்ன அபேட்சைங்கிறது இருக்க முடியும். அதனால அப்படிப்பட்ட பந்துவா இருக்கிறதுல நமக்கு எவ்வளவு சௌகரியம் இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும், சுக்ரீவனும் பெருமாளுமாக சக்கியம் வைத்துக் கொண்டார்கள். அப்போ ரெண்டு பேரும் சகான்னு சொல்லிண்டா, ரெண்டு பேரும் பரஸ்பரம் வந்து ஏதோ ஒரு உபகாரம் பண்ணிக்கணும். சகான்னு சொன்னான்னா உபகாரம் அப்படின்னு ஒண்ணு பண்ண முடியும். அபகாரோ ஹெரி லட்சணம், உபகாரோ மித்திர லட்சணம் அப்படின்னு வரும். உபகாரம் பண்றதும் மித்திரனுக்கு லட்சணம். அப்போ சுக்ரீவன் சொல்ற, எனக்கு இந்த உபகாரம் பண்ணணும், நான் உனக்கு இந்த உபகாரம் பண்றேன் அப்படின்லாம் சுக்ரீவன் சொல்றான். அப்ப பெருமாள் சிரிச்சுக்கிறார். அப்பதான் பெருமாள் தான் இந்த வார்த்தையை சொல்ற, நல்லா தெரிஞ்சுதோ உபகாரம் பண்றதுங்கிறது மித்திர லட்சணம், உபகாரம் பண்ண பண்ணதான் மித்திரத்துவங்கிறது நிற்கும். பெருமை இல்லைன்னா மித்திரத்துவங்கிறது, ஹெல்ப் பண்ணாதான் நம்ம மித்திரன் அப்படிங்கிறது நிற்கும். அதனால வாஸ்தவம் உனக்கு என்ன உபகாரம் பண்ணணுமோ அதை பண்றேன். இதை ஏன் பெருமாள் சிரிச்சுன்னு சொல்றாருன்னா, அவருக்கு ஒரு உபகாரம் ஒன்று தேவை கிடையாது. பெருமாளுக்கு சுக்ரீவன் சொல்றான், நான் உனக்கு உபகாரம் பண்றேன், சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், நீர் எனக்கு உபகாரம் பண்ணும் அப்படின்னு சொல்றான். அவன் பரஸ்பரம் உபகாரம் பண்ணிட்டா பரஸ்பரம் மித்திரர்களாக இருக்கலாம் அப்படின்னு.
இது லோக திருஷ்டியில சரி, ஆனா பெருமாளுக்கு என்ன உபகாரம் பண்ண முடியும்? சீதாதேவியை கண்டுபிடிச்சு கொடுக்கறா, பெருமாளுக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? இல்ல சர்வஜனானவனுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாமே, இருந்தா கூட லோக திருஷ்டினால இதை பெருமாளும் பார்த்து இதுக்கு அங்கீகாரம் பண்ற அந்த மாதிரி ரீதியில லோகத்துல இருக்கவாளே நாம பந்துக்களாக சுகிருத்துக்களாக மித்திரர்களாக வைக்கணும்னா ஏதாவது உபகாரம் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அவளுக்கு ஏதாவது அபேட்சை இருக்குச்சுன்னா நம்ம உபகாரம் பண்ணணும். ஆனால் எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது, அவனுக்கு எந்த அபேட்சையுமே கிடையாது. ஏன்னா எந்த சீயும் கீழும் மேலும் முற்றும் உண்ட பிரான் அப்படின்னு இருக்கச்சா, அவன்தான் பிரான், அவன்தான் நமக்கு உபகாரம் பண்றானே தவிர நாம அவனுக்கு பெருசாக உபகாரம் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த எம்பெருமானுடைய இந்த பந்து பாவத்தை மித்திர பாவத்தை நாம் காப்பாற்றுவது ரொம்ப ரொம்ப சுலபம், மற்ற மித்திரர்கள் போல இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல இருக்கு. என் திசையும் கேழும் மேலும் முற்றவும் உண்டபிரான் தொண்டரோமாய் உயலல்லால் இல்லை கண்டீர் துணையே. அப்படி எம்பெருமானே நமக்கு துணையாக இருப்பான் அப்படின்னு அது மாத்திரம் சொல்லாமல் அவனை தவிர வேறு துணை கிடையாது அப்படின்னு சொல்ற அப்படின்னால திருடமா சொல்ற. ஆகையால் அவனுக்கே அடிமையாகுங்கள் அப்படின்னு இதனுடைய தாற்பயத்தை கூட சேர்த்துக்கணும் சாட்சாசம் சொல்ல. அதனால எம்பெருமானுக்கே தாசனாக இருங்கள். இல்லை கண்டீர்னு கண்டின்னு ஒரு பதம் வர்ற இல்லை கண்டீர், இதில் சம்சயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது தவிர வேற என்ன கதி சொல்லுங்க, வேற எதுவும் கிடையாது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம தமிழ்ல சொல்றோம். இல்ல நீ இதை விட்டு உனக்கு வேற வழியில பாத்துக்கோ அப்படின்னு சொன்னோம்னா வேற வழி கிடையவே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக எம்பெருமானை தவிர வேறு உய்வதற்கான உபாயம் அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது அப்படின்னு வச்சு. ஆக இத்தனை விஷயங்கள் இது எல்லாமே சாஸ்திரம் இங்க சாதிச்சிருக்க. நம்ம குறிப்பாக பார்த்தோம்னா அவனுக்கு நம்மதா இருப்பதோடு கொடுக்க வேண்டியது இல்லை, நாம எதுவுமே கொடுக்க வேண்டியது எம்பெருமானுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். தொண்டரோமாய் அபிமுகரை குறித்து சொல்லும் போது தொண்டீர் என்ன வேண்டி இருக்க, தொண்டரோமாய் என்று சொன்னது அவர்களை சுயத்தேன பரிகிரகித்து சௌஹார்தத்தாலே தம்மையும் அவர்களையும் கூட்டி கொண்டு அப்படின்னு நம்மையும் தன்னையும் கூட்டி கொண்டு ஆழ்வார் இந்த பாசுரத்தை அழகாக அடி செய்கிறார் அப்படின்னு இதனுடைய தாற்பயம். ஆக எம்பெருமானுக்கே நான் தாசனாக இருக்க வேணும் அப்படிங்கிறது தாற்பயம். இப்ப பிள்ளானுடைய சீசுக்தி பார்க்கலாம். இந்த பாட்டினுடைய தாற்பயமாக பிள்ளான் சாதிக்கிறது என்ன கேட்டான்னா, உங்களுக்கு சோபாதிக சிநேகரான கலத்ராதிகளோடு உள்ள உறவை விட்டு அகாரண சுகிருத்தாய் பிரளயகாலத்தில் எல்லாரையும் திருவயிற்றிலே வைத்து பரிகரித்தருளி மகோபகாரகனான எம்பெருமானுக்கு அடியோமாய் உய்கை ஒழிய வேறு ரட்சகர் இல்லை என்கிறார். வேறு ரட்சகர், வேறு துணைனா வேறு ரட்சகர் யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்ற. சோபாதிக ஸ்நேகரான கலத்திராதிகளை, ஏதோ ஸ்நேகம் இருந்தா கூட ஏதோ ஒரு காரணத்தினால இது வந்திருக்குமே தவிர, அவர் சொன்னால் பைசா மேல இருக்கக்கூடிய ஆசையினால அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்குமே தவிர வேற கிடையாது. அதனால அந்த உறவை விட்டு அப்படின்னு அழகா சொல்லியிருக்காருங்க. அந்த உறவை விட்டு அகாரண சுகிருத்தாய், பெருமாள் அகாரண சுகிருத்தா இருக்கிறான், ஒரு காரணம் இல்லாமலேயே நமக்கு சுகிருத்தாக இருக்கக்கூடியவன், மகோபகாரகனாக இருக்கக்கூடியவன், திருவயிற்றில வைத்து ரட்சித்தவன் அப்படின்னா இருக்கு. திருவயிற்றிலே வைத்து பரிகரித்தருளி அப்படின்னு, பரிகரித்தருளி அப்படின்னா நம்முடைய ஆபத்தை போக்கி அருளி அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்க. ஆபத்தை எல்லாம் போக்கி அகாரண சுகிருத்தான் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை ஆசிரியுங்கள் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய சாரம். அதே எம்பெருமானுக்கு அடிமையாய் உய்கை ஒழிய வேறு ரட்சகர் இல்லை என்கிறார் அப்படின்னு. இப்ப இதனுடைய ஸ்லோகம் நம்ம பார்த்தோமானால் தாத்பரிய ரத்னாவளியில ஆபத் பந்துத்வ கீர்த்தியா திருடமதி ஜனநாத் தைத்திய நாசாய பூமௌ ஜாதத்வாத் உத்தரஸ்யாம் புரிகில மதுராலங்கிருதாயாம் தயாப்தேஹே பந்தோ கிருஷ்ணஸ்ய பாதாஸ்ரயணமிக வினா நோ சகாய புமர்த்தா ரக்ஷா சாமர்த்தியானே பவின இதிஹிதம் காரிசூனுர் பபாஷே காரிசூனுஹு. அப்படின்னா காரிமாறன் என்று சொல்லக்கூடிய காரியனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் சொல்லக்கூடிய விஷயம், பந்தோகோ கிருஷ்ணஸ்ய பாதாசிரயணம், பந்துவான கிருஷ்ணன் நமக்கெல்லாம் சகல விதத்திலையும் பந்துவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய திருவடியை ஆசிரியக்கணும். கிருஷ்ணன் சொல்ற ஏன்னா எல்லா பாசுரத்திலையும் படமுதிரை கண்ணனுடைய வைபவம் வரப்போறது. இப்போ அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய பாதாசிரயணம், அவனுடைய திருவடியை ஆசிரியத்தல் தான் நமக்கு உய்யும் வழி. இக வினா நோ சகாயகா,
இதை வினா இது இல்லாமல் நமக்கு வேற எந்த வழியுமே கிடையாது எந்த துணையும் கிடையாது நோ சகாயகான்னு சொல்ற இல்லையோ முதல் பாட்டை அப்படியே கொண்டு வர்ற பாருங்க தொண்டரோமாய் உயல் அல்லால் இல்லை கண்டீர் துணையே அப்படின்னு பகவானுடைய தொண்டரோமாக உய்வது தவிர வேற துணை கிடையாது மாதிரி கிருஷ்ணச்ச பாதாசேனம் வினா நோ சகாயா வேற கிடையாது புமர்த்தா ரக்ஷா சாமர்த்தியானேகே பவினா இது ஹிதம் காரிசூனுர் பபாஷே ஏன் மற்ற பேர் எல்லாம் இருக்காள் எனக்கு சகாயமாக அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ரக்ஷா சாமர்த்தியானேகே அவளுக்கெல்லாம் ரக்ஷா சாமர்த்தியம் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இருக்க முடியாது நமக்கும் கிடையாது அதனால எம்பெருமானைத்தவர் வேற கதி கிடையாது அப்படிங்கிற விஷயம்லாம் வரப்போகுது இனிமே இப்படி போய் ஹிதத்தை சொல்றார் அதுல முதல் பாசுரத்திலே ஆபத் பந்துத்வ கீர்த்தியா ஆபத் பந்து அதாவது உண்மையான பந்து அப்படின்னா ஆபத் காலத்துல பந்துவா இருக்கான்னு உண்மையான பந்து இது ஒரு அழகான விஷயத்தை சாதிக்கிறா பாருங்க ஆபத் காலத்துல பிரளயம் அப்படிங்கிறது பெரிய ஆபத்து நமக்கு சாதாரணமான ஆபத்து கிடையாது ஏன்னா பிரளயத்துல எல்லாமே போயிடுது நம்மளுடைய போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் போறது மாத்திரம் இல்லாமல் கண்ணுக்கு நேரம் மொத்தமுமே எல்லாமே போயிடும் அந்த பிரளய காலத்துல எம்பெருமான் வந்து எல்லாரையும் தன்னுடைய திருவயத்தில வைத்து ரட்சித்து மறுபடியும் அவர்களுக்கு சிருஷ்டியை கொடுத்து போகத்தை எல்லாம் திருப்பி கொடுக்குறான் அப்படின்னு வருது அப்ப எம்பெருமான் தானே அந்த பிரளய காலத்துல ரட்சகனாக இருக்கக்கூடியவன் அதனால உண்மையான பந்து அப்படின்னா ஆபத் காலத்துல யார் பந்துவோ அவன் தான் உண்மையான பந்து அப்படின்னு வச்சனங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையோ அந்த ரீதியில எம்பெருமான் ஆபத் பந்துவாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ற ஆபத் பந்துத்துவ கீர்த்தியா அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு கீர்த்தி இருக்கு இந்த இது இந்த பாசுரத்துல ஆரம்பிச்சு இப்பதான் சொல்றாங்கிறதுக்குள்ள வேதத்திலேயே ரொம்ப ரொம்ப பிரசித்தமான விஷயம் எம்பெருமான் தான் ஆபத் பந்துவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு முதலே சொன்ன இல்லையோ சரணம் சுகிருத்து முதலானதெல்லாம் சொல்லியிருக்கு பிதா மாதா அப்படின்னா வேத வேதம் சொல்றது எம்பெருமானை பற்றி சொல்லிச்சேன் அதனால பிரளய காலத்துல வைத்து ரட்சிப்பவன் அப்படிங்கிறதையும் வேதம் தான் சொல்றது அதனால அந்த ரீதியிலே ஆபத் பந்துத்வம் அப்படிங்கிற ஒரு கீர்த்தி எம்பெருமானுக்கு இருக்கு மற்ற பேருக்கெல்லாம் ஆபத் பந்துத்வம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ அது நமக்கே சந்தேகமா இருக்கு ஆனா எம்பெருமான் விஷயத்துல அது ரொம்ப பிரசித்தமான புகழ் வாழ்ந்த ஒரு விஷயமாக இத்திகாச புராணங்கள்லயே வேதங்கள்லயே எல்லாத்திலையும் இருக்கு எம்பெருமான் தன்னுடைய திருவயிற்றிலே மொத்தத்தையும் அவன் பிரளய காலத்தில் வைத்தான் அப்படிங்கிறது எத்தனை புராணங்கள் இருக்கு மகாபாரதத்துல இல்லையா பல்ல பாகவதத்துல இல்லையா இல்ல விஷ்ணு புராணத்துல இல்லையா எத்தனை புராணங்கள் இருக்கு அதனால அப்படிப்பட்ட கீர்த்தி எம்பெருமானுக்கு இருக்கச்ச நம்ம அதை கட்டாயம் நம்பி ஆசிரிக்க வேணும் இந்த கீர்த்தியை நம்பி மற்ற பேருக்கு யாருக்கும் லோகத்துல இப்படிப்பட்ட ஒரு கீர்த்தி என்பது கிடையாது அப்படிங்கிறதுக்காக ஆபத் பந்துத்வ கீர்த்தியா அப்படின்னு சாதிக்கிற ஆகையினாலே அப்படிப்பட்ட கிருஷ்ணன் எம்பெருமான் அவருடைய திருவடியை ஆசிரிப்பதுதான் நமக்கு உய்யும் வழி என்பதாக இந்த பாசுரத்திலே சொன்னார் தொடர்ந்து இரண்டாவது பாசுரத்திலிருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஆழ்வார் எம்பெருமான் ஆறு தேசிகன் திருவடிகளே சரணம்